ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ காயோ கிராப்ஸ். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒயரில் ஒரு சின்னதாக ஒரு போட்டு செஞ்சுருக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அந்த போட்டு செஞ்சிடலாங்க. இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல்லைக்கான் வருது பாருங்கள், அது கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த போட் செய்யிருக்குங்க. ஒரு மூணு அடி அளவில் ஒரு 26 ஒயர் கட் பண்ணியிருக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டுங்க நம்ம பாக்ஸ் நாட் போட்டு தனித்தனியாக வச்சுக்கலாங்க. மொத்தம் 26 ஒயர் வச்சுருக்கோம்லங்க. அப்போ ஒரு 13 நாட்டு பாக்ஸ் நாட் வருங்க. பாருங்கள், பாக்ஸ் நாட் போடுறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தாங்க. பாருங்கள், நான் ஒரு நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக முடிச்சிட்டுங்க ஒயரை. இப்படி ரெண்டாக மடித்த ஒயரை வந்துட்டுங்க இங்கே பாருங்கள், ரெண்டு லூப் மாதிரி இருக்கலைங்க. இந்த லூப்பை ஒன்று மேலே ஒன்று இப்படி கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு இந்த பின்னால் இருக்குது பாருங்கள், இந்த பின்னால் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்து இப்படி மேலே கொடுத்துட்றேங்க. அடுத்தது இதில் பின்னால் இருக்கலைங்க, இப்படி சைடில் வச்ச ஒயர் தெரியுதுங்களா, இந்த ஒயரில் பின்னாடி இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துங்க, இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துட்றேங்க. இவ்வளோ தாங்க பாக்ஸ் நாட்டுங்கிறது. பொதுவாக எல்லாருக்குமே கூட போடுறவங்க எல்லாருக்குமே இந்த நாட் தெரியும் தாங்க. ரொம்ப சிம்பிளான நாட்டு தாங்க இது. இது ஒரு நாட் மட்டும் தெரிஞ்சிட்டா போதுங்க. நீங்கள் கிராஸ் நாட்டில் கூட போடுறது, அது போக நம்ம ஒட்டகம், நாய்க்குட்டி, குதிரை எல்லாமே பின்னியிருந்தோம்லங்க. இதெல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் நாட் வச்சு தான் பின்னியிருந்தங்க. இந்த ஒரு நாட் போட்டு பழகிட்டிங்கனாலே நீங்கள் அந்த எல்லா இமேஜஸுமே நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி வந்துங்க இருக்கிற எல்லா ஒயரையும் வந்துட்டுங்க நம்ம பாக்ஸ் நாட் போட்டு வச்சிடலாங்க. பாருங்க, இந்த போட்டு வச்சுருக்கிற எல்லா பாக்ஸ் நாட்டையும் வந்துங்க ஜாயின் பண்ணுறங்க. நம்ம கிராஸ் நாட்டில் ஜாயின் பண்ணுறங்க. இதுக்கு ரன்னிங் ஒயர்லாம் தேவையில்லைங்க. நம்ம தனியாக இதை மட்டும் கிராஸில் ஜாயின் பண்ணுறங்க. பாருங்கள், ரெண்டு நாட்டு இது மாதிரி வச்சுக்கிறேங்க. மொத்தமாக இது மாதிரி போட்டு வச்சுருக்கிறோம்லங்க. போட்டு வச்சுக்கிற ரெண்டை வந்துங்க இது மாதிரி எடுத்து கிராஸ் அதாவது ரெண்டு ஒயர் வந்து இந்த இன்ட்டு ஷேப்பில் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த சைடு இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துங்க இப்படி மடிச்சுக்கிறேங்க. இந்த நாட்டில் இருக்கிறது அடுத்து அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துங்க இதுக்கு மேலே இப்படி சுற்றிக்கிறேங்க. தெரியுதுங்களா, இது மாதிரி வச்சுட்டுங்க இந்த கீழே இருக்கக்கூடிய ஒயர் எடுத்து இது மாதிரி மேலே கொடுத்துட்றேங்க. இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துட்றேங்க. அவ்வளோதாங்க, ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதை அப்படியே டைட் பண்ணிக்கலாங்க. இது அப்படியே டைட் பண்ணிடலாங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இப்போ பாருங்கள், போட்டதுமே இங்கே ஒரு நாட் வந்துருச்சலங்க. இது அப்படியே இப்படி திருப்பி வச்சுங்க இந்த சைடுமுங்க. இந்த சைடு இது மாதிரி மடிச்சிட்டுங்க. இது மேலே சுற்றிட்டோம். இந்த கீழே இருக்கக்கூடிய ஒயரை மேலே மடிச்சிட்டுங்க. இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துறேங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க. அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே பார்த்துட்டிங்கன்னா எந்த சைடுன்ட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு முத தனித்தனியாக போட்டு வச்சுருந்த அந்த நாட்டு இருக்கலைங்க. இந்த ரெண்டு நாட்டு தாங்க தனித்தனியாக போட்டு வச்சுருந்தது. நம்ம இதை மட்டும் ஒரு அடையாளப்படுத்திக்குவோங்க, நம்மளுக்கு தெரியறதுக்காகத்தேங்க. மாற்றி ஜாயின் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக இதை அடையாளப்படுத்திட்டுங்க. இந்த அடையாளப்படுத்தின வரிசையில் வர்றது எல்லாமே தனித்தனி நாட்டுங்க. இனி தொடர்ந்து இந்த ரெண்டு ஒயரோட சேர்த்திங்க. அடுத்து அப்படியே தொடர்ந்து இருக்கிற எல்லா நாட்டையுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வருங்க. 13 நாட்டுமே ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து பாக்ஸ் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்க. பாருங்கள், முத தனித்தனியாக நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்க, 13 நாட் போட்டிருந்தோம் இல்லைங்க, அந்த வரிசையை அடையாளப்படுத்தணும் இல்லைங்க. அதுங்க இது இதை பிரிச்சுக்கலங்க. இனி பாருங்கள், இப்போது முத வந்து நம்ம 13 நாட் தனித்தனியாக போட்டிருந்தேங்க. இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு வருஷம், இந்த சைடு ஒரு வருஷம், அது தானாக வந்துருச்சலைங்க. நம்ம இந்த ரெண்டு நாட்டையும் ஜாயின் பண்ணியில் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக வந்துங்க பாருங்கள், இந்த ஒயர் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ முத தொடங்கினோம்லங்க. இந்த நாட்டில் இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நேராக போகுது. இதுக்கு அடுத்த ஒயர் பார்த்திங்கன்னா நேராக தான் போகுது பாருங்கள். இதுக்கு அடுத்து ரெண்டு நாட்டுக்கும் மத்தியில் கிராஸாக போகுது பாருங்கள். தெரியுதுங்களா, இதெல்லாமே கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இந்த ஒயர் எல்லாமே தெரியுதுங்களா, இந்த கிராஸாக மீட் ஆகிற ஒயர் வச்சுங்க. அடுத்தது முத 13 போட்டங்க. இப்போ இங்கே இந்த லைனில் பார்த்திங்கன்னா 12 இருக்குங்க. இதுக்கு அடுத்து 11 போடுவோங்க பாருங்கள். இந்த கிராஸாக மீட் ஆகிறத வச்சு இப்படி இங்கே ஒரு நாட் போடுவோங்க. தெரியுதுங்களா, இப்போது இது முதல் வரிசைங்க, இது ரெண்டாவது வரிசை, இது மூணாவது வரிசையில் முதல் நாட் போட்டிருக்குறேங்க. இதே மாதிரி அப்படியே தொடர்ந்து இங்கே போட்டுருவோங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு வரிசைங்க, அதுக்கு அடுத்து ஒரு வரிசைங்க. மொத்தம் இந்த சைடு வந்துங்க இது மாதிரி 5 ஒயர் பேரலாக போகுதான போகிற மாதிரி போட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சலங்க நான் சொல்கிறதுங்க. இது முதல் வரிசை,
இது ரெண்டாவது வரிசை தானாக வந்துருச்சுங்க. நம்ம இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணல. இப்போ மூணாவது வரிசையில் முதல் நாட் போட்டிருக்குறேங்க. இது ஃபுல்லாக போட்டு நாலாவது வரிசை, அதுக்கடுத்து அஞ்சாவது வரிசை போட்டுருவோங்க. இதை போட்டு முடிச்சுட்டுங்க, அடுத்து அப்படியே திருப்பிங்க இந்த சைடு. இங்கேருந்து இப்போ இங்கே என்ன வேலை செஞ்சோமோ பின்னால் சைடு, இந்த சைடு செஞ்சால் அதே வேலை இந்த சைடும் செய்வேங்க. பாருங்கள், இது முதல் வரிசை, இது ரெண்டாவது வரிசை, மூணாவது வரிசையில் இந்த கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள். இதை போடுறப்ப இது மூணாவது வரிசையோட முதல் நாட்டுங்க, தெரியுதுங்களா? இது மூணாவது வரிசையோட முதல் நாட்டுங்க. இது இப்படியே தொடர்ந்து நம்ம இது இப்போ ஃபுல்லாக இது கிராஸாக இது பாருங்கள், ரெண்டு கிராஸாக மீட் ஆகுதுலங்க. இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, அப்படியே தொடர்ந்து போட்டுட்டே வருவோங்க. இது மூணாவது வரிசைங்க, இதுக்கடுத்து நாலாவது வருஷம், அஞ்சாவது வருஷம், ரெண்டு சைடு அஞ்சஞ்சு வருஷம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மிடில் ஒரு வரிசைங்க, இதுக்கு மேலே நாலு வருஷம், இந்த சைடு நாலு வருஷம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது இந்த சைடு மூணு ஒயர் போகுது இல்லைங்க, இதே மாதிரி அஞ்சு ஒயர் இந்த சைடு இதே மாதிரி பேரலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க, புரிஞ்சிருச்சலைங்க? இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைடு அஞ்சு வருஷம் போட்டுட்டோம் பாருங்கள். அதான் அஞ்சு வருஷம்னா நம்ம முதல் தனித்தனியாக இங்கே போட்டு வச்சுருந்தோம்லங்க. இது ரெண்டே இது ஒரு வருஷங்க, இதுக்கு அடுத்தது ரெண்டே சேர்க்கும்போது இங்கே ஒரு வருஷம் வந்துருச்சுலங்க. இதுக்கு அடுத்து தான் இங்கே மேலே ஒரு வருஷம், அதுக்கடுத்து ஒரு வருஷம், அதுக்கடுத்து ஒரு வருஷங்க, மொத்தம் அஞ்சு வருஷம் வர மாதிரி போட்டுட்டேங்க. பாருங்கள், அஞ்சு ஒயர் மட்டும் இங்கே பேரலாக போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? அஞ்சு ஒயர் மட்டும் பேரலாக போகுதுங்க, மீதி எல்லாமே பார்த்துட்டோம்னாங்க கிராஸாக தான் மீட் ஆகுங்க, தெரியுதுங்களா? இதே மாதிரி வருங்க. நீங்கள் கிராஸ் நாட்டில் கூட போடுறதுக்கு இதுதாங்க பேஸு, இப்படி தாங்க கூட போடுவோம். கிராஸ் நாட்டில் கூட போடுறது நம்ம வந்துங்க, எவ்வளோ பெரிய கூட போட்டீங்கனாலும் சரிங்க, இது மாதிரி தான் பேஸ் போடுவோங்க. இந்த நாட் மட்டும் கொஞ்சம் அதிகமாகுங்க, ஒயருடைய மெஷர்மெண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகுங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு மூளை திருப்ப போகிறேங்க. இப்போ மூளை திருப்புறதுக்கு பாருங்கள் எப்படின்ட்டு பாருங்கள், கிராஸ் நாட்டில் கூட போட்டீங்கனாலும் சரிங்க, இதே மாதிரி தாங்க நம்ம மூளை திருப்புவோம் பாருங்கள். நீங்கள் இப்போ இங்கே நம்ம மொத்தம் அஞ்சு வருஷம் போட்டிருக்கோம்லங்க. நீங்கள் இதில் எத்தனை வருஷம் போட்டிருந்தாலும் சரிங்க, பத்து வருஷம் போட்டிருந்தாலும் சரிங்க, எட்டு வருஷம் போட்டிருந்தாலும் சரிங்க, இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு வரிசையும் மட்டும் எடுத்துக்குவோங்க, தெரியுங்களா? மொத்தம் அஞ்சு வருஷம் போட்டிருக்குறங்க, இதில் நாலு அஞ்சு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பத்து வருஷம் போட்டிருந்தீங்கன்னா ஒன்பது பத்துங்க, எட்டு வருஷம் போட்டிருந்தீங்கன்னா ஏழு எட்டு அப்படி எடுத்துக்குவோங்க, புரிஞ்சதில்லைங்க? கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பேரலில் போகக்கூடிய இந்த ரெண்டு ஒயர் மட்டும் எடுத்துக்குவோங்க. இந்த ரெண்டு ஒயரும் மட்டும் எடுத்து சேர்த்து நம்ம நாட் போடுவோங்க. பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் வந்துங்க, எல்லாம் கிராஸாக மட்டும்தாங்க நம்ம நாட் போட்டோம். இது வந்து பேரலாக போகிறத நம்ம நாட் போடுறோங்க. நாட் போடுறப்ப பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கோணம் கிடைக்குங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரியான டைப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கலங்க. டைமண்ட் அல்ல ஸ்கொயர் நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரிங்க, இங்கே மட்டும் முக்கோணம் கிடைக்குங்க. இதே மாதிரி நாலு சைடு முக்கோணம் வருங்க. பாருங்கள், இந்த சைடு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒயர் வருதில்லைங்க, ஒரே மாதிரி போகுதில்லைங்க, அஞ்சு ஒயர் இதெல்லாம் கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் நாலு அஞ்சுங்க, இந்த ரெண்டு ஒயரை சேர்த்தி நம்ம நாட் போடுவோங்க, அவ்வளோதாங்க. மூளை திருப்புறதுங்கிறத இதே மாதிரி நாலு சைடும் நாலு மூளை போட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வேறு ஒரு வேலை இல்லைங்க. திரும்பவும் கிராஸாக மீட் ஆகக்கூடிய எல்லா ஒயரையும் அப்படியே நாட் போடுறதாங்க வேலை, தெரியுதுங்களா? ரெண்டு சைடு இப்போ திரும்பி இருக்கு பாருங்கள். இனி பாருங்கள், இங்கே திருப்பணமில்லைங்க, இதுக்கு அடுத்து இங்கேருந்து வரக்கூடிய ஒயர் அப்படியே ட்ராவல் ஆகி இங்கே வருங்க. எல்லாமே இன்டத்தை மீட் ஆகுங்க, தெரியுதுங்களா? இன்ட்டை மட்டும்தான் மீட் ஆகுங்க. இருக்கிற எல்லா ஒயரும் அதே மாதிரி அப்படியே லைனாக போட்டு வரலங்க. கிராஸ் நாட் கூட போடையில் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த சைடுமே அதே மாதிரிங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கலைங்க. இது இன்ட்டை மீட் ஆகுது பாருங்கள், இந்த இன்ட்டை மீட் ஆகாத இதில் இருக்கக்கூடிய நாலு அஞ்சுங்க, இதை சேர்த்து இங்கே ஒரு நாட் போடுவோங்க. அவ்வளோதாங்க, இந்த நாலு நாட்டும் போட்டு முடிச்சிட்டோம்னா இனி தொடர்ந்து இனி அப்படியே போட்டு வந்துடலாங்க. நீங்கள் கூட போடுற மாதிரி இருக்கிறப்ப கிராஸ் நாட் கூட போடுறப்ப அவ்வளோதாங்க, தொடர்ந்து நீங்கள் இனி எல்லாமே கிராஸாக மட்டும்தான் மீட் ஆகி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து நீங்கள் போட்டே வந்துட்டுருக்கலாங்க. அவ்வளோதாங்க, மூளை திருப்பிட்டோம் பாருங்கள். இங்கேருந்து வரக்கூடிய ஒயர் இப்படியே போடலாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்துங்க இனி வந்து எல்லாமே கிராஸாக மீட் ஆகுங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம வரிசையாக அப்படியே போட்டே வரலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ இந்த மூளை திருப்பணமில்லைங்க, இந்த மூளை திருப்பணம் ஒயர் வச்சு நம்ம போடுவோங்க.
இந்த சைடு இப்படியே மேலே வரைக்கும் போட்டு வந்துட்டு பாருங்கள். இதே மாதிரிங்க இந்த சைடும் அந்த மூளை திருப்பின ஒயர் வச்சுங்க போடுறேங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து மீட்டாகி ஒரு நாட் வருங்க. பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு ஒயர் சேர்ந்து இங்கே மீட் ஆகுது பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுருவோங்க. இதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி போட்டுடலாங்க. பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த சைடு அப்படியே திரும்பி இருக்கு பாருங்கள். மூளை திருப்பினதுமே இந்த சைடு அப்படியே இந்த ஷேப் மட்டும் திரும்பி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி திரும்பி இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ இந்த இந்த சைடு இந்த சைடு செஞ்ச மாலங்க இதே வேலை இந்த சைடுமுங்க. பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டையும் சேர்த்து போட்ட மாலங்க, நாலு அஞ்சு ரெண்டையும் சேர்த்து போட்டுங்க. அதே மாதிரி இங்கேயும் நாலு அஞ்சு சேர்த்து போட்டுங்க. இப்போ இந்த சைடு மூணு ஒயர் இருக்குது, இந்த சைடு மூணு ஒயர் இருக்குதுங்க. இங்கே ஒரு மூணு நாட், இங்கே ஒரு மூணு நாட் போட்டு ரெண்டு மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுருவோங்க. அவ்வளோதாங்க, புரிஞ்சிருச்சுலங்க? இதை மட்டும் போட்டு காட்டுறேங்க பாருங்கள். இங்கே மூணு நாட், இங்கே மூணு நாட் போட்டு ரெண்டு மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடும் மூணு நாட் போட்டு இந்த சைடு மூணு நாட் போட்டு ரெண்டு மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டோம் பாருங்கள். இப்போ இந்த ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இனி இருக்கிற எல்லா கிராஸுமே மீட்டாக, இந்த கிராஸாக மட்டும்தான் மீட் ஆகுது பாருங்கள். இனி எல்லாத்தையும் வந்துட்டுங்க இந்த கடைசி நாட்டு இருக்கலைங்க, இந்த நாட்டுடைய ஹைட்டுக்கு, அதே மாதிரி இந்த சைடும் இந்த நாட்டுடைய ஹைட்டுக்கு அப்படியே இருக்கிற எல்லா கிராஸையும் இனி நாட் போட்டுடலங்க. அவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள். இனி எல்லாமே இது மாதிரி கிராஸாக மட்டும்தான் மீட் ஆகுங்க. இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக போட்டு இதோடய ஹைட்டுக்கு கொண்டு வந்துடலாங்க. இந்த ஹைட்டுக்கு தெரியுதுங்களா, இந்த சைடு இப்படி திரும்பி இருக்கு பாருங்கள். இந்த ரெண்டு சைடுமே இதோடய ஹைட்டுக்கு அப்படியே ஃபுல்லாக போட்டுடலங்க. புரிஞ்சுச்சுலங்க? இந்த கிராஸாக மீட் ஆகிறது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிங்க, இது ரெண்டு சேர்த்து பிடிச்சி அப்படியே போட்டு வந்துடலங்க. அவ்வளோதாங்க, இதை மட்டும் நான் போட்டு முடிச்சுட்டு இதோடய ஹைட்டுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். இந்த நாட் வரைக்கும் போட்ட மலைங்க, இங்கே இங்கிருந்து போட்டு மூணு, இந்த சைடு மூணு, இந்த சைடு மூணு போட்டு இந்த ஒரு நாட் போட்ட மலைங்க. இந்த ஒரு நாட்டோட ஹைட்டுக்கு எல்லாம் சுற்றிலேயே போட்டாச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இருக்கிற எல்லா உயருமே இது மாதிரி போட்டாச்சுங்க. போட்டு முடிச்சுட்டுங்க, இனி பாருங்கள் அடுத்தது. அடுத்தது பாருங்கள், இங்கே இப்போ இந்த ஒரு நாட் போட்ட மலைங்க, முதல்ல அந்த ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் இந்த சைடு ஒரு நாட், இந்த சைடு ரெண்டு நாட் போட்டு மேலே ஒரு நாட் மட்டும் போடுவோங்க. புரிஞ்சுச்சுலங்க? இங்கேன்ட்டு நம்ம முதல் இங்கே ஒரு நாட் மேலே, அதாவது மூணு ஒயர் இந்த சைடு மூணு நாட்டு, இந்த சைடு மூணு நாட் போட்டு ரெண்டு மீட் ஆகிற இடத்துல, அதாவது மூளை திருப்பி இங்கே வந்து மீட் ஆகிற இடத்துல போட்ட மலைங்க. அந்த இடத்துலைங்க ஒரு ரெண்டு நாட்டுங்க ஒயர். இப்போவே எனக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சுங்க, சரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம இன்னொரு ஒரு நாட் மட்டும் போட்டு இதெல்லாம் சொருகி விட்டுடலங்க. மீதமெல்லாம் பாருங்கள், இதே மாதிரி இந்த சைடு ஒரு நாட்டுங்க, தெரியுதுங்களா? இந்த மையத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த ஒன்று, இந்த ஒரு நாட்டுங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட்டுங்க. அவ்வளோதாங்க, இதே மாதிரி அந்த சைடும் இப்போ நம்ம போட்ட மாதிரியேங்க, ரெண்டு நாட் போட்டு மேலே ஒரு நாட்டுங்க. ரொம்ப சின்னதாகிடுச்சு பாருங்கள் ஒயர், எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க, இனி நம்ம இதெல்லாம் சொருகிடுவோங்க. ஒயர் இன்னும் உங்களுக்கு லென்த்தாக இருக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் இந்த ஒரு வருஷம் வேணால் கூட போடுறதுனா போட்டுக்கலாங்க, விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இது அப்படியே இந்த ஒரு வருஷம் மட்டும் இது வரைக்கும் அப்படியே போட்டு இங்கே இன்னொரு நாட்டு வேணால் கூட நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாங்க. இல்லை இதே அளவே விட்டீங்கனாலும் நல்லா இருக்குங்க. அடுத்தது இதே மாதிரி இந்த சைடும் இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, மேலே ஒரு நாட் போட்டுடலாங்க பாருங்கள். இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடு ரெண்டு சைடும் போட்டோம் பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், நம்ம இந்த சைடு போடுவோங்க, ஒரே ஒரு நாட் மட்டும் போடுவோங்க. இந்த சைடு எங்கேன்னு பாருங்கள், இந்த ரெண்டு மூளை இருக்குது பாருங்கள், இதோட மையப்பகுதியில் போடுவோங்க. அந்த மையப்பகுதி எப்படி பார்க்குறதுனாங்க, ரெண்டு மூளை இருக்குது பாருங்கள், ரெண்டு முக்கு திருப்பணம் இல்லைங்க, ரெண்டு முக்கோணம் இருக்குது பாருங்கள். இதுக்கு மத்தியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாட் இருக்குதுங்க. இப்போ இதை ஒன்பது நாட்டில் பாருங்கள், அஞ்சாவது நாட்டுங்க. அதாவது இந்தில் நாலு நாட்டு, இந்த நாலு இந்த சைடு நாலு நாட்டுங்க, மொத்தம் அஞ்சாவது நாட்டு இதுதாங்க. இந்த வரிசையில் ஒரே ஒரு நாட் மட்டும் மேலேங்க பாருங்கள், இந்த நாட்டு இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்துங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு நாட்டு மட்டும் இங்கே மேலே போடுறேங்க, ஒரே ஒரு நாட் மட்டுங்க. இதே மாதிரி அந்த சைடும் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுடுறேங்க. இந்த ஒரு நாட்டை மட்டும் விட்டுட்டுங்க, மீதம் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி விட்டுடலாங்க.
இந்த ஒரே ஒரு நாட் மட்டும் விட்டுட்டுங்க. இந்த ஒரு நாட்டு அதே மாதிரி இந்த சைடு ஒரு நாட் போட்டுக்கலாங்க. இந்த சைடும் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுங்க. மீதம் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்துட்டுங்க உள்ளே சொருகி விட்டுறலாங்க. நம்ம கூடைக்கெல்லாம் சொருகிறப்ப பாருங்கள் இந்த மாதிரி திருப்பவும் இல்லைங்க. இது மாதிரி திருப்பி அப்படியே உள்ளே போகிற போக்கில் அப்படியே சொருகி விட்டுறலாங்க. சொருகிற தெரியுந்தாங்க எல்லாருக்குமே பாருங்கள். நான் ஒரே ஒரு ஒயர் மட்டும் சொருகி காட்டுறோம் பாருங்கள். இப்படி போதில்லைங்க, இந்த டைரெக்ஷனில் வர்றதை அப்படியே இங்கே சொருகுவோங்க. தெரியுதுங்களா, இங்கே வரக்கூடிய ஒயரை இப்படியே மடித்து இந்த டைரெக்ஷனில் சொருகுவோங்க. தெரியுதுங்களா, அப்படியே இந்த போகிற போக்கில் இப்படி சொருகிடுவோங்க. இங்கேருந்து வரக்கூடியதை இப்படி மடிச்சுங்க, இந்த டைரெக்ஷனில் இப்படி சொருகுங்க. அவ்வளோதாங்க, இருக்கிற எல்லா ஒயரும் அந்த ஒரே ஒரு நாட்டை மட்டும் விட்டுட்டுங்க. மற்ற எல்லாமேங்க இந்த அஞ்சு நாட்டு, இந்த ஒன்பது நாட்டு பெண்ணமல்லங்க, அதில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சாவது நாட்டு இருக்கலைங்க. இந்த ஒரே ஒரு நாட்டை மட்டும் விட்டு மீதி எல்லா ஒயரையும் சொருகி கட் பண்ணிடலாங்க. நான் சொருகி கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா போட்ட இந்த ஒரு நாட்டை மட்டும் விட்டுட்டுங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா ஒயரும் அது போகிற டைரெக்ஷனில் அப்படியே சொருகி விட்டு கட் பண்ணிட்டுங்க. கட் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்குவோங்க. அடுத்தது பாருங்கள், நான் வேறொரு கலரில், நீங்கள் இதே கலரில் எடுத்துட்டாலும் சரிங்க, வேறொரு கலரில் ஒயர் எடுத்துருக்கேங்க. ஒரு நாலு ஒயர் எடுத்து அது ரெண்டு பாக்ஸ் நாட்டாக போட்டு வச்சுருக்கேங்க. நாலு ஒயர் எட்டு அடி அளவில் கட் பண்ணிங்க, ரெண்டு பாக்ஸ் நாட் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்குவோங்க. நம்ம முதல் இது தொடங்குறக்கு போட்டோமில்லைங்க, அதே மாதிரியே இதை ஜாயின் பண்ணிடுவோங்க. நம்ம இந்த நாய்க்குட்டிக்கு, ஒட்டகத்துக்கு, எல்லாத்துக்குமே கால் பாகம் போட்டோமில்லைங்க. குதிரைக்கு மான் எல்லாம் செஞ்சப்போ கால் பாகம் போட்டோமில்லைங்க, அதே மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் ஒயர்லேயே சிலுவை செஞ்சோமில்லைங்க, அதுக்கு இதே மாதிரி தாங்க போட்டால் அவ்வளோ, அதே மாதிரியே தாங்க, அதே பேஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது இது திருப்பி வச்சுங்க பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு நாட் போட்டுருவோங்க. இப்போ இது ரெண்டு தனித்தனியாக இருந்த நாட்டுங்க. இப்போ இங்கேருந்து வந்த இந்த மாதிரி கிராஸாக மீட்டான ஒயர் வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இது ரெண்டு கிராஸ் ஆகிற ஒயர் வச்சுங்க இங்கே ஒரு நாட் போட்டுருவோங்க. பாருங்கள், இப்போ பார்த்துட்டோம்னா நாலு சைடுமே வந்துட்டுங்க. ரெண்டு ரெண்டு ஒயர் அப்படியே பேரலாக போகுது, தெரியுதுங்களா, இந்த எல்லா டைரெக்ஷன்லேயுமே ஒரே மாதிரி போகுது பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு ரெண்டாக போகுது இல்லைங்க, இது ரெண்டே சேர்த்து பிடிச்சி நாட் போட்டுருவோங்க. இது ரெண்டே சேர்த்து பிடிச்சி போடும்போது இந்த இடத்துல ஒரு முக்கோணம் கிடைக்குங்க நமக்கு. தெரியுதுங்களா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு முக்கோணம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வராமல் இதே மாதிரிங்க இந்த சைடு இந்த ரெண்டு ஒயர் சேர்த்திங்க, இந்த ரெண்டு ஒயர் சேர்த்தி, இந்த ரெண்டு ஒயர் சேர்த்தி, மூணு இடத்துல மூணு நாட் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நாலு சைடுமே நாலு நாட் போட்டுங்க. போட்டதுமே நாலு இடத்துல முக்கோணம் வந்துருச்சு பாருங்கள். இனி அவ்வளோதாங்க, இனி பாருங்கள் இது இந்த இடத்துல கிராஸாக மீட்டாது, தெரியுதுங்களா, இதே மாதிரி இந்த சைடு கிராஸாக நாலு சைடு இப்படி ஒரே மாதிரி கிராஸாக மட்டும்தான் நீ மீட்டாகுங்க. இது எல்லாத்தையும் இனி சேர்த்து அப்படியே நாட் போட்டுக்கலாங்க. இந்த கிராஸ் இந்த ஒயர் இந்த ஒயரையும் சேர்த்து பிடிச்சி நாட் போட்டுக்கலாங்க. இதே வேலைதாங்க இனி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வருவோங்க. இந்த ஹைட்டை நல்லா வளர்த்திட்டு வந்துடலாங்க. எவ்வளோ ஹைட்டு வளருதோ அவ்வளோ ஹைட்டுங்க. ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு மட்டும் உள்ளே சொருகிற அளவுக்கு மட்டும் ஒரு இந்த அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுடலாங்க. விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஒயரும் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நாட் தொடர்ந்து போட்டு வந்துடலாங்க ஹைட்டாக. ஏன்னா எவ்வளோ நாட்டுன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எனக்கு வந்து இருபது நாட்டு இருபத்தஞ்சி நாட்டு வருதுன்னா உங்களுக்கு வந்து இருபது நாட்டுலேயே முடிஞ்சிருங்க. ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா முப்பது நாட்டு வரைக்கும் கூட வருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பாருங்கள், நான் இது ஸ்வஸ்டிகன் ஒயர், ஸ்வஸ்டிகன் பிராண்ட் ஒயர் தாங்க இதுவும் எடுத்தேன். அதே சேம் பிராண்டுங்க, சேம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தாங்க இதுவுமே. பாருங்கள், இந்த ஒயருக்கு ஒயர் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா, இது இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எவ்வளோ பட்டையாக இருக்குது, இது எவ்வளோ மெலிசாக இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த ஒயர் ஒயர் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்கள். இதில் போட்ட நாட்டு பாருங்கள், இந்த நாட்டு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது, இந்த நாட்டு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்ட்டு பாருங்கள். ரெண்டு நாட்டுக்கு உண்டான வித்தியாசத்தை பார்த்தீங்கனாலே தெரியுங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா, இது நல்லாவே டைட் பண்ணாலுமே இவ்வளோ தான் டைட்டாகுங்க. இந்த நாட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய நாட்டு, தெரியுதுங்களா. அப்போது வந்துட்டுங்க இந்த தடிமனாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒயர் சீக்கிரமாக காலியாயிருங்க. அதே சமயத்தில் ஹைட்டாகவும் நல்ல பெரிய சைஸில் இமேஜ் கிடைக்குங்க. அதனால தாங்க நம்ம ஒரு சில கிராஃப்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு பத்தாமல் போயிருங்க அல்லது கூடுதலாக இருக்குங்க. அது இது ஒன்று தான் பிரச்சனைங்க.
ஒரே ஒரு பிராண்டில் பார்த்துட்டிங்கன்னா சேம் பிராண்டில் சேம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாகவே இருந்தாலும் வந்துட்டுங்க ஒயருக்கு ஒயர் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய ஒயரில் வந்துங்க உங்களுக்கு மீட்டர் அதிகமாக இருக்குங்க. எனக்கு நம்ம கிராம் கணக்கு தாங்க, நம்மளுக்கு ஒரு பண்டலுக்கு வந்து 200 கிராம்ங்கிற அளவில் தாங்க இருக்குது. அதுதாங்க காரணம், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வளருதோ அந்த அளவுக்கு நீங்களும் போட்டுருங்க. நான் இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. நல்ல லென்த்தாக இதே மாதிரி அப்படியே வளர்த்துட்டு வந்துடுறேங்க. இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேங்க. பாருங்கள் இந்த 8 அடியில் நம்ம கட் பண்ணதில் அப்படியே வரிசையாக நம்ம அப்படியே போட்டு வந்தாச்சு பாருங்கள். நான் நாட் எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த ஹோல் இருக்குது பாருங்கள் டைமண்ட், இதே எண்ணிட்டாலும் சரிங்க. இதே அளவு தான் இருக்குன்னுட்டாலே இல்லைங்க, இது ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டான அளவு தாங்க. இப்போ நீங்கள் இந்த போட் இருக்குன்னா இந்த போட்டில் வந்துட்டுங்க இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இவ்வளோ ஹைட்டுங்க. இதில் முன்ன பின்னே ஒரு நாட்டு 1 வருஷம் 2 வருஷம் அதிகமாகவோ கூடவோ குறைவாகவோ இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்கிற அளவே தான் வைக்கணும் இல்லைங்க, இருந்தாலும் நான் எண்ணி சொல்கிறேங்க பாருங்கள். இந்த டைமண்ட் எண்ணி சொல்கிறேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 டைமண்ட் வர மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் எப்படி எடுத்துட்டாலும் சரிங்க, இதே அளவு தான் பண்ணணுட்டு இல்லைங்க. இதை விட கூட குறைவாக கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. இதை பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. வச்சுட்டு அடுத்ததை பாருங்கள், ஒரு 3 ஒயர் கட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 3 ஒயர் வந்துட்டுங்க, 3.5 அடியில் ஒரு 3 ஒயர் கட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது ஒரு 3 அடி அல்லது 2.5 அடி இருந்தாலே போதுங்க. 2.5 அடி இருந்தாலே போதும், 2.5 அடி இருக்கிற மாதிரி ஒரு 3 ஒயர் கட் பண்ணிக்கிறேங்க. இந்த 3 ஒயரையும் வந்துட்டுங்க இப்போ அதில் 2 ஒயர் மட்டும் வச்சு ஒரே ஒரு பாக்ஸ் நட் போடுவோங்க. இது மாதிரி ஒரே ஒரு பாக்ஸ் நட் போட்டுங்க. இதில் 4 ஒயர் இருக்கலைங்க, இந்த 4 சைடு 4 ஒயர் இருக்கலைங்க. இதில் ஏதாவது ஒரு சைடுங்க இந்த 3வது ஒயர், இப்போ 2 ஒயர் வச்சு ஒரு பாக்ஸ் நட் போட்டுமில்லைங்க, இந்த 3வது ஒயர் ஏதாவது ஒரு ஒயர் வச்சுங்க ஒரு பாக்ஸ் நட் போடுவோங்க. பாருங்கள் ஒரு நாட் மட்டும் போட்டுங்க. போட்டது 2 சைடு பாருங்கள், 2 ஒயர் வருது பாருங்கள். இதில் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாங்க, இங்கே போட்டாலும் சரிங்க இல்லை இங்கே போட்டாலும் சரிங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடுவோங்க. ஒரு நாட் போடையில் மிடிலில் வந்துட்டுங்க நம்மளுக்கு ஒரு முக்கோணம் வருங்க. நம்ம 2 நாட் வச்சு அதாவது 4 ஒயர் வச்சு போடையில் நம்மளுக்கு மிடில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து சொல்லுங்க பாருங்கள், இதில் வந்து சொல்லுங்க. இப்போ நம்ம 3 ஒயர் வச்சுருக்கிறனால இந்த இடத்துல ஒரு முக்கோண ஷேப் வருங்க. இல்லை எனக்கு பெருசாகவே வேணும், இதே அளவில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் இதே மாதிரியே 4 ஒயர் வச்சு கூட நீங்கள் உங்கள் விருப்பம்போல் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், 2 ஒயர் 3 சைடும் ட்ராவல் ஆகுது தெரியுதுங்களா. இங்கே 2 ஒயர், இங்கே 2 ஒயர், இங்கே 2 ஒயர் போகுது பாருங்கள். இதை வச்சு அப்படியே தொடர்ந்து நீ நாட் போட்டு வருவோங்க. பாருங்கள் இங்கே ஒரு நாட் போட்டுங்க, அடுத்து இந்த 2 சேர்த்து ஒரு நாட்டுங்க. அடுத்தது இது 2 சேர்த்து ஒரு நாட்டுங்க. தெரியுதுங்களா, இது மாதிரி போட்டுங்க. இப்போ இது மாதிரி 2 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதாவது 2 செட்டு கட் பண்ணிக்கலாங்க. 2.5 அடியில் ஒன்று, 3 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கலாங்க. அந்த 3 அடியில் நம்ம கட் பண்ணியிருக்கோம்லங்க அந்த ஒயர் வந்துட்டுங்க இப்போ இங்கே ஒரு நாட் வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி 1, 2, 3ங்க மொத்தம் 3 நாட் வர மாதிரி அப்படியே வரிசையை போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், இது 2 சேர்த்து ஒரு நாட்டு, இந்த கிராஸாக மீட் ஆகுறது சேர்த்து, இந்த ஸ்டிக் நம்ம போட்டோமில்லைங்க இதே மாதிரியே தாங்க தொடர்ந்து. இப்போது இதே மாதிரி இன்டர் கிராஸாக மீட் ஆகிறது எல்லாத்தையுமே அப்படியே போட்டு வரலங்க. இப்போ பாருங்கள் 1, 2, 3 நாட்டு வர மாதிரி போட்டோம் பாருங்கள். இல்லை நீங்கள் வரிசை எண்ணிட்டாலும் சரிங்க, உங்களுக்கு எப்படி புரிஞ்சாலும் சரிங்க, அது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம கீழே ஃபஸ்ட்டு இது 1 வருஷம் மட்டும் போட்டோங்க, இதுக்கு மேலே 1, 2, 3, 4, 5, 6 வருஷம் போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி போட்டுக்கலாங்க. 6 வருஷம்னா 6 வருஷையதே இல்லைங்க, இதை கட்டில் நீங்கள் 1 வருஷம் கூடுதலாகவோ குறைவாகவோ போட்டுக்கலாங்க. நம்ம இதை வந்து இப்படி இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க, தெரியுதுங்களா. ஒரு சிலுவை மாதிரிங்க கிராஸ் மாதிரி இப்படி வைக்க போகிறோங்க. இப்போ இந்த சைடு இப்படி 6 நாட் போட்டோமில்லைங்க, இந்த ஒயரில் வந்துட்டுங்க இதுக்குள்ளே உள்ளே சொருகி விட்டுங்க இந்த சைடு எடுத்துருவோங்க, தெரியுதுங்களா. இப்படி வச்சு இதில் சொருகி எடுத்துங்க, இந்த சைடு வச்சு இங்கே திரும்ப இங்கே நாட் போட போகிறோங்க. இதே மாதிரியே ஒரு 6 வருஷம் போட போகிறோங்க. பாருங்கள் இது மாதிரி இப்படி சும்மா உள்ள சொருகி விட்டுங்க, தெரியுதுங்களா. சொருகிட்டுங்க
இப்போ இங்கே இந்த நாட்டு சுருகி இருக்கும் பாருங்கள், இந்த நாட்டிலேருந்து ரெண்டு ஒயர் வருதில்லைங்க, இந்த ரெண்டு ஒயர் வச்சுங்க, இந்த சைடு ஒரு நாட்டுங்க, நல்லா டைட்டாக இழுத்து போட்டுங்க. ஃபஸ்ட் நாட்டு மட்டும் தெரியுதுங்களா, இதே மாதிரிங்க இந்த சைடு இங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள், இந்த ரெண்டு ஒயர் இதை ரெண்டை சேர்த்து இழுத்து பிடிச்சிங்க, இங்கே ஒரு நாட்டுங்க. இதே மாதிரி மூணு நாட் போட்டுருவோங்க, மூணு நாட்டு இந்த சைடு எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே ரெண்டை சேர்த்து ஒரு நாட்டுங்க. இப்போ மூணு சைடு மூணு நாட் போட்டோம் பாருங்கள். இப்போ இனி வந்துட்டுங்க இதை அப்படியே கிராஸாக மீட் ஆகிற மாதிரி இப்படி நாட் போட்டுடலாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள் இந்த சைடு ஆறு வருஷம் போட்டிருக்கமில்லைங்க, இதே அளவுங்க இந்த சைடு, ரெண்டு சைடு சரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த கிராஸை மீட் ஆகிறது அப்படியே நாட் போட்டு வரேங்க, அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா, அப்படியே அடுத்து இந்த ரெண்டு கிராஸாக மீட் ஆகிறது. இப்படியே தொடர்ந்து இதே அளவுக்கு போட்டு வந்துட்டுங்க, இதை வந்து கடைசியாக ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகுங்க. இதை மட்டும் இது வரைக்கும் போட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் இதே அளவு இந்த சைடும் போட்டோம் பாருங்கள், போட்டு இப்போ இதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகுங்க. பாருங்கள் இந்த கிராஸாக மீட் ஆகுதில்லைங்க, இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல இந்த சைடு வரக்கூடிய ஒயர் இந்த நாட்டிலையும், இந்த சைடு இந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒயர் இந்த நாட்டிலையுமுங்க, ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சொருகுங்க, அவ்வளோதாங்க. தெரியுதுங்களா, பாருங்கள் இது மாதிரி சொருகிட்டோம். இதை வந்துங்க அப்படியே இதுக்குள்ளீங்க, இதே மாதிரி மூணு நாட்டிலையும் இது மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சொருகுங்க. தெரியுதுங்களா, டைட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வந்துடுங்க. இதே மாதிரி இந்த சைடு இந்த கிராஸாக மீட் ஆகிறது இதையும் வந்துட்டுங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டில் சொருகிக்குவோங்க. புரிஞ்சிச்சலங்க நான் எப்படி என்ன சொல்கிறேங்கிறதுங்க, அவ்வளோதாங்க. இது மாதிரி மூணு நாட்டை இது மாதிரி சொருகிக்கலாங்க. பாருங்கள் இது மாதிரி சொருகி டைட் பண்ணிட்டோம்னா இப்படித்தே இருக்குங்க. இதை வந்து அப்படியே போகிற போக்கில் அப்படியே சொருகி விட்டுடலாங்க. இந்த ஒயர் இருக்குல்லங்க இப்படி சொருகியிருக்க மாதிரிங்க, இந்த அப்படியே போகிற போக்கில் இப்படி சொருகிடலாங்க எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இப்படி இருக்குல்லங்க, இதை வந்துங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாட்டுங்க, தெரியுதுங்களா, இந்த ரெண்டு நாட்டு இந்த ரெண்டு ஒயர் இருக்குல்லங்க இதுக்குள்ளேங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ இண்டிகேட்டர் எடுத்துருக்குறேங்க, நம்ம ஒயரிங் வேலைகளை யூஸ் பண்ணுவோம்லங்க அந்த இண்டிகேட்டர் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள் இது மாதிரி இந்த நாட்டை லைட்டை லூஸ் பண்ணிக்கலாங்க, லூஸ் பண்ணிட்டுங்க. இதுக்குள்ளே இப்படி கொடுத்து எடுத்துடலாங்க, தெரியுதுங்களா. அடுத்ததுங்க இதே மாதிரியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாட்டுங்க, தெரியுதுங்களா, இந்த ஒயர் இந்த டைரெக்ஷனில் போகுதுங்க, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாட்டுங்க. இது மாதிரி ஒரு ரெண்டு நாட்டில் மட்டும் சொருகி விட்டு கட் பண்ணிடலாங்க. அது லூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒயர் டைட்டாக போட்டிருப்போம்லங்க, உள்ளே சொருகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதுக்காக நான் இந்த இண்டிகேட்டர் எடுத்து லூஸ் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னே இந்த ஒயர் வந்து இது மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுங்க, இங்கே பாருங்கள் நுனி பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா டைட்டாக இது மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையும் இப்போ நான் சொருகி காட்டினாலும் இதே மாதிரி சொருகி கட் பண்ணிடலாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்துங்க இன்னொரு நாட் வந்து இது ரெண்டரை அடியில் கட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்துங்க இந்த இடத்துல கீழே இங்கே மூணு நாட்டுக்கு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு நாட்டுக்கு மேலேங்க, அதாவது இந்த போட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பேஸ் இருக்கலைங்க இந்த இடம், இதுலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரிங்க பார்த்துங்க. அப்போ பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே இந்த மூணாவது நாட்டுக்கு மேலே வருது பாருங்கள், இந்த மூணு நாட்டு இருக்கலைங்க இந்த மூணாவது நாட்டுக்கு மேலேங்க, இந்த மூணாவது நாட்டுக்கு நாலாவது நாட்டுக்கு மத்தியிலேங்க. இதை வந்துட்டு கீழே இதே மாதிரியே இது என்ன ஆங்கிளில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ இங்கே மேலே ஒரு சிலுவை மாதிரி வச்சுருக்கோம்லங்க, இதே அளவில் இங்கே சின்னதாக வச்சுக்குவோங்க. இவ்வளோ பெருசாக வேண்டாங்க, லென்த்து வேண்டாங்க. இதில் பாருங்கள் நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாட்டு வச்சுருக்கோம்லங்க, மொத்தம் ஆறு வருஷம் வச்சோம்லங்க. இதில் வெறும் மூணு வருஷம் மட்டும் வச்சுக்கலாங்க, இந்த சைடு மூணு வருஷம் இந்த சைடு மூணு வருஷம் மட்டும். புரிஞ்சிச்சலங்க நான் என்ன சொல்கிறேன்ட்டுங்க, ஏன்னா இதையும் ஃபுல்லாக போட்டு கட்டிட்டு இருந்தால் வீடியோ இன்னும் ரொம்ப லென்த் ஆயிருமில்லைங்க, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குமில்லைங்க.
என்ன வேலை செஞ்சோமோ இதே தாங்க. ஆனால் இதில் வந்து இதில் பாதி அளவுங்க. இங்கே மொத்தம் 6 வருஷம் போட்டிருக்க மேலங்க, இங்கே 3 வருஷம் மட்டும் போட்டு இந்த சைடும் அதே மாதிரி 3 வருஷம் மட்டும் போட்டு இங்கே நம்ம சொருகி கட்டினாலுங்க அதே மாதிரி சொருகி கட் பண்ணிடலாங்க. இது ஃபுல்லாக சொருகி, இதையும் சொருகி கட் பண்ணிவிட்டு இதையும் சொருகி கட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் மேலே இது மாதிரி போட்டு இங்கே சொருகி முடிச்சிட்டோம்லங்க, இதே மாதிரியே இங்கே கீழே ஒரு 3 வருஷம் மட்டுங்க, அதாவது 3 நாட்டு மட்டும், 1, 2, 3 வருஷம் மட்டும் இருக்கிற மாதிரிங்க போட்டுங்க. தெரியுதுங்களா? அதையும் வந்து உள்ளே சொருகி விட்டு கட் பண்ணியாச்சுங்க. தெரியுதுங்களா? உள்ளே அப்படியே தெரியாத மாதிரி போகிற போக்கில் அப்படியே சொருகி விட்டு கட் பண்ணிட்டுங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு அடுத்ததாக வந்துங்க திரும்பவும் வந்துட்டுங்க இதே கலர்லேயே இல்லை வேறு கலரில் உங்கள் விருப்பம் போலீங்க, மொத்தமாக ஒரு 8 ஒயர் நான் கட் பண்ணிக்கிறேங்க, 2 அடி அளவில் கட் பண்ணிக்கிறேங்க. இதை வந்துங்க இதுக்குள்ளே கோர்த்து எடுத்துக்குவோங்க. எட்டு ஒயர் அல்லது 6 ஒயர் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. பாருங்கள் இது மாதிரி உள்ளே எடுத்துக்கலாங்க. இது மாதிரி உள்ள 2 ஒயர் போய் சொருகி எடுத்துட்டுங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்ததுலேயும் இதே மாதிரி ஒரு 2 ஒயர் சொருகி எடுத்துக்கிறேங்க. இந்த மிடிலில் இதில் ஒரு 2 ஒயர் சொருகி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இது மாதிரி சும்மா அப்படியே சொருகி எடுத்துட்டேங்க. நான் 8 ஒயர் எடுத்திருக்கேன். 8 ஒயர் இல்லை, நீங்கள் 6 ஒயர் கூட வச்சுக்கலாங்க. உங்கள் விருப்பம் போல் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க. பாருங்கள் இது மாதிரி எல்லாம் சும்மா அப்படியே சொருகி எடுத்துட்டேங்க. இது எல்லாத்தையுமே வந்து கோதுமை நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோங்க. ரன்னிங் ஒயர் வச்சு கோதுமை நாட் போடுறதுக்கு நான் வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வெள்ளை கலர் ஒயர் எந்த எடுத்துக்கங்க, இல்லை இதே கலர்லேயே போடுறதுனால போட்டுக்கலாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலரில் போடுறதுனால போட்டுக்கலாங்க. இந்த கோதுமை நாட் போடுறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் தாங்க, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான நாட்டு இந்த கோதுமை நாட்டு தாங்க. பாருங்கள் இந்த ஒயர் இப்படி வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வரிசை மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வராத மாதிரி இருக்குங்க. பாருங்கள் இது ரெண்டே சேர்த்து பிடிச்சி இப்படி நம்ம போட்டுக்கிறேங்க. தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வரிசைக்கு 2 ஒயரை சேர்த்து பிடிச்சிங்க. அப்புறம் கோதுமை நாட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நான் இப்போ அப்படியே பேசிட்டு போடுவாங்க சொல்ல முட்டேன். நீங்கள் பாருங்கள் ஒயர் இப்படி இருக்கலைங்க. இதை வச்சுங்க நம்ம சாதாரணமாக நாட் போடுறதுக்கு இப்படி போடுவோம்லங்க, இதே மாதிரி இந்த ஒரு லூப் போட்டுங்க. இது உள்ளே எடுத்து விட்டுறேங்க. திரும்ப ஒரு ட்ரிப் அதை பண்ணுறேங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைங்க கோதுமை நாட்டுங்கிறது. தெரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள் இது 2 ஒயர் இருக்குல்லங்க. இந்த ஒயர் வந்துட்டுங்க அப்படியே டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக வராத மாதிரி தான் இருக்குங்க. ரெண்டு இது மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கலைங்க. நீங்கள் இது ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இந்த கோதுமை நாட் போடுறேன், உங்களுக்கு கரெக்டாக வராத மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை மாற்றிக்கோங்க. ஒரே மாதிரியான டைரெக்ஷனில் மாற்றி வச்சுக்கோங்க. திரும்பவும் இது கோதுமை நாட்டுங்க. தெரியுதுங்களா? அடுத்தது இது ரெண்டையும் சேர்த்திங்க. இது 4 ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த 4 சேர்த்தியே போட்டுருங்க மிடிலில். இதுக்கு அடுத்தது இதே 2 இது 2 இதே மாதிரி கோதுமை நாட் போட்டு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுறோங்க. இது அதே மாதிரி தாங்க, மேலே வரும்போது அது டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான மாதிரி டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் லைட்டை அப்படி திருப்பி பிடிச்சிங்கனாலே போதுங்க, எல்லாமே ஒரே டைரெக்ஷனுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்ததுங்க இந்த 2 ஒயருங்க, எல்லாமே சரி சம்ம இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கோதுமை நாட் போட்டுருங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த 1 வருஷம் போட வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஒயரும் இது மாதிரி திரும்பிட்டு வருமில்லைங்க. இது தேவையான மாதிரி இப்படி இந்த டைரெக்ஷனில் திருப்பி இதை டைட் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. திரும்பிக்கோங்க. பாருங்கள் இது 4 இப்போது மொத்தமாக வந்துட்டுங்க. இங்கே 2 ஒயர் ஃபஸ்ட்டு சொருகணுமில்லைங்க, அது ரெண்டையும் சேர்த்தி அப்படியே போட்டுங்க. அதுக்கடுத்து 1 ஒயர் சொருகணுங்க இங்கே மேலே, அதுக்கடுத்து திரும்பவும் இங்கே 2 ஒயர் சொருகிக்கிறோம். இங்கே 1 ஒயர், இங்கே 2 ஒயர் சொருகிக்கிறோம்லங்க. எல்லாத்தையுமே வந்துங்க சேர்த்து பிடிச்சி இப்போ கோதுமை நாட் போட்டுங்க. இப்போ பாருங்கள் இப்போ இங்கே போட்டோம்லங்க. இதுக்கு அடுத்தது திருப்பிங்க இந்த சைடுங்க, இப்படி திருப்பி வச்சுக்கோங்க.
பாருங்கள் இந்த சைடு இப்படி மாற்றி போடுறோங்க. இன்னும் ஒரு வருஷம் மட்டும் இதே அளவுங்க. இதுக்கு அடுத்த வருஷம் போடையில் இனி பிரித்து போடுவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அகலம் அதிகமாக வர்ற மாதிரி போட்டுகிட்டே வருவோங்க. பாருங்க இதே மாதிரியே தொடர்ந்து இந்த கடைசி வரைக்கும் போட்டுங்க. இதுக்கு அடுத்த வருஷம் போடையில் அப்படியே நாட் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்திகிட்டே வரலாங்க. இது இப்போ அஞ்சு இருக்கலைங்க, அடுத்தது ஏழு, அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு நாட் எக்ஸ்ட்ரா பண்ணிங்க. அந்த கீழே வர வர, அதாவது இந்த பாய் மரத்தில் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா மேலே குறுகியும் கீழே வர வர அப்படியே அகலமாக வருமலைங்க, அகலமாக வந்து திரும்பவும் குறுகுமலைங்க, அது மாதிரி வர்றதுங்க. பாருங்கள் இந்த ஷேப்பில் இந்த டைரெக்ஷனில் இப்படி வர்றதுக்காக நான் போடுறேங்க. இந்த டைரெக்ஷனில் இது வந்து இதில் ஜாயின் பண்ணுவோங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துங்க பாருங்கள் இந்த அளவில் வருதுன்னா இப்போ மேலே இங்கே குறுகி வருங்க, கீழே வர வர நம்ம இந்த கோதுமை நாட்டை வச்சு இப்படி அகலப்படுத்திக்கிறோங்க. இந்த ஷேப்பில் இப்படி கொண்டு வருவோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. புரிஞ்சு வச்சுலங்க. இதுக்கு வந்துட்டுங்க நம்ம இப்போ சேர்த்தி சேர்த்தி போட்டிருக்கிறோமில்லைங்க, இது கீழே வர வர வந்துங்க இதை பிரித்து போட்டுருவோங்க. ஃபஸ்ட்டு இந்த மொதல் அஞ்சு போட்டிருக்கோமில்லைங்க, இதுக்கு அடுத்ததாக வந்துங்க இன்னொரு ரெண்டு வருஷம் சேர்த்தி போடுவோங்க. அதாவது இந்த ஒயரை பிரித்து பிரித்து போட்டுருவோங்க. இப்போ நாலு ஒயர் சேர்த்தி ஒரே நாட்டில் போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா. அடுத்து ரெண்டை பிரித்து போடுவோங்க, அடுத்து ரெண்டு ரெண்டாக போட்டு வருவோங்க. அதுக்கு அடுத்து இன்னும் கீழே வர வர சிங்கிளாக இப்படி தனித்தனியாக போட்டோம்னா இன்னும் நல்லா அகலமாக கிடைக்குங்க. இங்கே மிடிலில் வர்றப்போ எல்லாமே சிங்கிளாக ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு போட்டோம்னா நல்லா அப்படியே அந்த ஒரு கர்வ் ஷேப்பில் நல்லா பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. கீழேருந்து குறுகலேருந்து அகலமாக வர மாதிரிங்க. புரிஞ்சிச்சலங்க நான் சொல்கிறதுங்க. அவ்வளோதாங்க இந்த கோதுமை நாட்டில் இந்த வேலை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இதில் பாருங்கள் இப்போ இருந்தே நம்ம போட்டுக்கலாங்க. முதல் வருஷக்கு அஞ்சு போட்டோமாலுங்க, ரெண்டாவது வருஷத்துக்கு பாருங்கள் மிடில் இருக்கிறது நான் பிரிச்சுக்கிறேங்க. தெரியுதுங்களா நான் இது மாதிரி பிரிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம இந்த சைடு அந்த சைடு அப்படியே மாற்றி மாற்றிங்க. ஒயர் கட் பண்ணாமல் அப்படியே போட்டு வருவோங்க. ஏன்னா கோதுமை நாட்டிலேன்னா நம்ம ஒரே சைடு தாங்க போட்டிருப்போம். நம்ம ஏற்கனவே வந்துங்க மாவிலை தோரணம் செஞ்சுங்க. இந்த மாவிலை தோரணத்தில் இது மாதிரி தாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே போட்டிருப்போங்க. தெரியுதுங்களா அவ்வளோதாங்க. இப்போது அடுத்த வரிசையில் எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரிங்க. பாருங்கள் இதுலேயும் நாலு இருக்கலைங்க, அடுத்த வரிசையில் எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரிங்க. அதுக்கடுத்த வரிசைக்கு இன்னொரு மிடில் இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் வந்து சிங்கிளாக பிரித்து போடுவோங்க. அவ்வளோதாங்க. புரிஞ்சுட்டு சொல்லுங்க நான் சொல்ல வர்றது என்னங்கிறதுங்க. புரிஞ்சிட்டிங்கன்னா போதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக இழுத்த மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. இது இந்த போட்டு செய்கிறது பெரிய வேலையில் இல்லைங்க, ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் செஞ்சுருவீங்க. பாருங்கள் இப்போ இது முடிச்சுட்டோம்லங்க, அடுத்து இந்த சைடு வந்துடுவோங்க. இந்த சைடு அப்படியே இந்த ஒயர் வச்சுங்க போட்டுடலாங்க. இந்த இந்த லைன் போடுறதுக்கு பாருங்கள், இனி அடுத்தது ரெண்டு ரெண்டாக போட்டுடலாங்க. பாருங்கள் இப்போ ரெண்டு இருக்கலைங்க, இந்த ரெண்டாக பிரித்து போட்டுடுறேங்க. இப்போ இதே மாதிரியே இனி தொடர்ந்து நம்ம போட்டு வந்துடலாங்க. இப்போ இங்கே ரெண்டை பிரிச்சுட்டுங்க, ரெண்டு ரெண்டாக போடுறேங்க. அடுத்த வரிசையில் போடையில் திரும்பவும் ரெண்டு மிடில் இருக்கக்கூடியதெல்லாம் தனித்தனியாக சிங்கிளாக பிரித்து இந்த ஒரு மூணு வரிசைக்கு மூணு லைனுக்கு மட்டும் போட்டுடலாங்க. ரெண்டு மட்டும் போடலாங்க அல்லது மூணை போடலாங்க. அப்படி மாற்றி மாற்றி நம்ம விருப்பம் போல் போட்டு வரலாங்க. நம்மளுக்கு தேவை அந்த ஷேப்பு வந்தால் சரிங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை நான் ஃபுல்லாக போட்டு காட்டுங்களா, புரிஞ்சிட்டு சொல்லுங்கள் நான் சொல்ல வர்றதுங்க. இல்லை எனக்கு இது கோதுமை நாட்டில் எனக்கு கரெக்டாக வரல, சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்துங்க நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சுங்க, அப்படியே இதில் நாட்டே போட்டுக்கலாங்க. நீங்கள் பாக்ஸ் நாட் போடுவோம்லங்க, அது மாதிரி லைனாக வரிசையாக பாக்ஸ் நாட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. அது மாதிரி வேணால் பண்ணிக்கலாங்க, உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு இது புரியவே இல்லைங்க, இது கோதுமை நாட்டு போடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இப்படி இருக்கலைங்க. இதில் வந்துங்க ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சுங்க ஒரு அஞ்சு நாட்டு, அதுக்கடுத்த வரிசையில் ஆறு நாட்டு, அடுத்தது ஏழு 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 நாட்டு, எட்டு நாட்டு. அந்த எட்டு நாட்டு வர்றப்போ பார்த்துட்டிங்கன்னா எட்டு நாட்டில் ஒரு நாலு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் வரைக்கும் போட்டுருங்க லைனாக. அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே மேலே எப்படி கீழேருந்து வந்தோமோ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே போயிங்க. கடைசியாக வந்து இது மாதிரி அஞ்சு நாட்டில் வர மாதிரி முடிச்சுங்க. நம்ம இந்த கீழே இங்கே ஒரு இது வச்சுருக்கும் பாருங்க ஸ்டாண்டு, இதில் எல்லாமே இப்படி சொருகிடுவோங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. புரிஞ்சிச்சலங்க நம்ம சொல்கிறதுங்க. இது உங்களுக்கு புரியல, எனக்கு இந்த மாதிரி பண்ணாலும் நீட்டாகவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கலாங்க. நான் இது ஃபுல்லாக போட்டு காட்டுறேங்க. பாருங்கள் இந்த கோதுமை நாட்டில் அப்படியே மாறி மாறி போட்டு வந்துட்டோம் பாருங்கள். தெரியுதுங்களா
உங்களுக்கு இந்த கோதுமை நாட்டு அவ்வளவு கரெக்டாக வரல, எனக்கு இந்த டிசைன் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் நட் போட்டுக்கலாங்க. ஆனால் பாக்ஸ் நட் போடுறதுனா வந்துட்டு இந்த ஒயர் நம்ம 2 அடி எடுத்தோம்லங்க, இது 2 அடி எடுத்தோம்னா பத்தாதுங்க. ஏன்னா நம்ம கோதுமை நாட்டில் இந்த ஒயரை யூஸ் பண்ணவே மாட்டோம்லங்க, இதுக்கு மேலே தான் அப்படி சுற்றி சுற்றி கொண்டு வருவோங்க. நீங்கள் பாக்ஸ் நட் போடுற மாதிரி அல்லது சிவன்கன் நட்டு அது மாதிரி எதாவது போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஒயர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கங்க. இதிலிருந்து 2 மடங்கு எடுத்துக்கங்க, 4 அடி அல்லது 4.5 அடி அளவு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும். இல்லைன்னா ஒயர் பத்தாமல் போயிருங்க. இப்போ இதை வந்துட்டுங்க இந்த அளவுக்கு போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். மொதல் வந்து 5 வருஷம் போட்டுங்க, அடுத்து 6 போட்டுங்க, அடுத்து அப்படியே நம்ம விருப்பம் போலீங்க. அதாவது இந்த ஷேப் நம்மளுக்கு கிடச்சா சரிங்க, இந்த மாதிரியான ஒரு பாய் மாதிரியான ஷேப்புங்க. கடைசியில் முடிக்கிலேயே அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துங்க. 3, 6, 9 வருஷம் போட்டுங்க, அடுத்தது 6 வருஷம் போட்டுங்க, திரும்ப 5 வருஷையாக முடிச்சுட்டுங்க. முடிச்சுட்டு இது எல்லாத்தையுமே வந்துங்க இதில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இது குறிப்பிட்டு இப்படித்தான் பண்ணணுட்டல இல்லைங்க, சும்மா ஏதாவது ஒரு இடத்துல இங்கே உள்ள சொருகி விட்டு கட் பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க. எல்லா ஒயரையும் சொருக முடியாதில்லைங்க, இவ்வளவு ஒயரையும் சொருகிறதுனா சிரமங்க. இது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்கு வந்துங்க ஒரு 4-5 ஒயர் மட்டும் சொருகணும்னா கூட போதுங்க. அப்படியே உள்ளே இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுங்க, கட் பண்ணிடலாங்க. ஒரு 4-5 ஒயர் மட்டும் சொருகி விட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி சொருகிட்டு மீதியெல்லாம் கட் பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் இது மாதிரி உள்ளே சொருகி எடுத்துக்கலாங்க, தெரியுதுங்களா? இந்த ஷேப்பில் இப்படி வர மாதிரி இதை எல்லா ஒயரையும் சொருகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள் இது போகிற போக்கில் அப்படியே சும்மா ஒரு 2 நாட்டு 3 நாட்டில் மட்டும் சொருகி விட்டுங்க. எல்லா ஒயரையும் கட் பண்ணி அப்படியே விட்டுங்க. எல்லாத்தையும் சொருகிறதுக்கு இங்கே இடம் பற்றாதில்லைங்க, அவ்வளோத்தையும் சொருகிறதுனால சிரமமாக இருக்குங்க. அதனால் இது சொருகி முடிச்சுட்டுங்க. இதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த நம்ம இந்த ஏற்கனவே இங்கே செஞ்சு வச்சுருக்கோம்லங்க, இதை எடுத்துக்கலாங்க. இது எடுத்துகிட்டு இந்த கார்னர் இல்லைங்க, தெரியுதுங்களா? இந்த கார்னரில் அல்லது இந்த கார்னர் இல்லைங்க, 2 சைடில் நீங்கள் எங்கே வேணாலும் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிடிலில் வேண்டாங்க, இந்த கார்னரில் இந்த ஷேப்பில் வர மாதிரி பண்ணிக்கோங்க, தெரியுதுங்களா? இந்த ஷேப்பில் வர மாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னே இது திரும்பவும் உள் சைடு இப்படி திருப்பிக்கலாங்க, அப்போ தான் நம்மளுக்கு சொருகிறதுக்கு சௌகரியமாக இருக்குமில்லைங்க. அதனால் இது பின்னால் திருப்பிக்கிறேங்க, தெரியுதுங்களா? திருப்பிட்டுங்க, இது இந்த இடத்துல இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எந்த இடத்துல வச்சுட்டாலும் சரிங்க, இருக்கிற ஒயர் எல்லாமே அப்படியே போகிற போக்கில் அப்படியே உள்ளே சொருகி விட்டுறலாங்க. எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஒயர் எல்லாமே அப்படியே இந்த 8 ஒயர் இருக்கலைங்க, 8 ஒயருமே உள்ளே சொருகிறதுக்கு சிரமமாக இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இப்படி சொருகிடலாங்க, தெரியுதுங்களா? இப்படி சொருகி இது எப்படி நிறுத்திடலாங்க, இப்படி தெரியுதுங்களா? இருக்கிற எல்லா ஒயருமே இது மாதிரி போகிற போக்கில் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துலேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை சொருகிறதுக்கு ஆரம்பிங்க. இதை ஃபுல்லாக இப்படி சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். இப்படி தேவையான இடத்துல முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை பாருங்கள், இதுக்கு மையப்பகுதியில் வருதான்ட்டு பார்த்துருங்க. கரெக்டாக நான் சொருகி இருக்கிறதுலையே சொருகன்ட்டுல இல்லைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கனாலே போதுங்க. நம்ம முதல்ல வச்சோமில்லைங்க, இந்த ஆங்கிளில் இப்படி இருந்ததுன்னா சரிங்க, இருக்கிற எல்லா ஒயரையும் வந்துட்டு நல்லா டைட்டாக சொருகி விட்டுறலாங்க. சொருகி விட்டு திரும்பவும் பழைய மாதிரியே திருப்பிடலாங்க. இந்த போட்டை திருப்பி முடிச்சு சொருகி முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்கள். எல்லாமே அப்படியே போகிற போக்கில் சொருகி கட் பண்ணிட்டேங்க. இனி நம்ம வந்துங்க திரும்பவும் முதல் இருந்து அதே டைரெக்ஷனுக்கு திருப்பிக்கலாங்க, அவ்வளோதாங்க. நம்ம கிட்டத்தட்ட இந்த போட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. நான் வந்துட்டுங்க வேறு மாதிரி யோசிச்சுருந்தேங்க, இந்த நாட் விட்டுருக்கிறமலைங்க இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒயர் கூடுதலாக விட்டுங்க. இங்கிருந்து அப்படியே மேலே இந்த ஸ்டாண்டு வந்து அப்படியே மேலேருந்து வர மாதிரி, இங்கே டாப்பில் இந்த இடத்துலேருந்து வர மாதிரி போடலாம். போட்டு இந்த இடத்துல ஒரு 5 கோணம் வர மாதிரி போட்டோம்னா அப்படியே திரும்பமில்லைங்க, அது மாதிரி திரும்பி போடலாம் அப்படின்னு யோசிச்சுங்க. ஆனால் வந்து ஹைட்டாக வருதில்லைங்க, ஹைட்டாக வரப்போ மேலேங்கிறப்போ அந்த வெயிட்டு தாங்காதுங்க, அப்படியே சேக்காகு. இப்போ பாருங்கள் கீழேருந்து நம்ம சொருகிட்டுங்க, அதனால் வந்து மேக்ஸிமம் இது அவ்வளோ சேக்காகாதுங்க. இப்போ பாருங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் இங்கே சொருகிட்டு மீதமான ஒயர் இங்கே கட் பண்ணமில்லைங்க. கட் பண்ணதில் நான் சும்மா ஒரு நாட் போட்டிருக்கிறேங்க, நான் சும்மா என்னோடய யோசனையில் செய்கிறேங்க. நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வேறு மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க, உங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஒரு நாட் மட்டும் இது மாதிரி தனியாக போட்டு எடுத்துட்டேங்க. இதை வந்துங்க இதோட சேர்த்து இங்கே ஒரு நாட் போடுறேங்க. இது பண்ணணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் அப்படியே சும்மா இந்த நாட் அப்படியே உள்ளே சொருகிறதுனால கூட சொருகி விட்டுக்கலாங்க. சும்மா எக்ஸ்ட்ரா தோணுச்சுங்க இது மாதிரி பண்ணலான்ட்டு, ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பண்ணியெல்லாம் பார்க்கலீங்க. இப்போ உங்களோட சேர்ந்து நானும் இந்த போட்டு செஞ்சிட்ருக்கேங்க. சும்மா தோணுச்சுங்க அது மாதிரி அப்படியே செய்கிறேங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த சைடு ஒரு நாட்டு,
என்ன இது ஒயர் வந்து இந்த நான் ஏற்கனவே காட்டுனாலுங்க இந்த ப்ரௌன் கலர் ஒயர் ரொம்ப பட்டையாக இருக்குதுன்னு சொல்லி காட்டுனாலுங்க ரொம்ப பட்டையாக இருக்கிறதுனால ஒயர் வந்துட்டுங்க ஹைட் அந்த நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஹைட்டு பத்துலிங்க அதாவது கரெக்டாக இருந்துச்சுங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா இது மாதிரி எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய முடியாத அளவில் சரியாக போச்சுங்க. உங்களுக்கு வந்து ஒயர் உங்கள் ஒயருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒயர் இருந்தாலும் இருக்கலாங்க, இருந்ததுன்னா இது மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேங்க. புரிஞ்சிருச்சலங்க நான் என்ன செய்கிறேன்ட்டு. நீங்கள் இதை செய்யணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செஞ்சுக்கலாங்க, இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே சொருகிறனாலும் கூட சொருகி விட்டுக்கலாங்க. சும்மா எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ப்ளைனாக ஓப்பனாக இருக்கலைங்க, அதுக்காக சும்மா இது மாதிரி பண்ணுங்க, பண்ணலான்னு தோணுச்சு. பாருங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க. இதெல்லாமே அப்படியே போகிற போக்கில் உள்ளே இப்படி திருப்பி சொருகி விட்டுலங்க, சொருகி விட்டு கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிட்டுங்க இது பாருங்கள் இந்தளவு இப்போ பண்ணிட்டோமில்லைங்க, இது வந்து அப்படியே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க. திரும்ப வந்துட்டுங்க இந்த ஆரஞ்சு கலர்லேயோ அல்லது வேறு என்ன கலரில் எடுத்துட்டாலும் சரிங்க, ஒயர் எடுத்துங்க இந்த இடத்துல உள்ள மேலே இப்படி இந்த இடத்துல சொருகிக்கலங்க. சொருகி இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்டே இழுத்து கட்டின மாதிரிங்க. பாருங்கள் இது மாதிரி போட்லெலாம் பார்த்துருப்பீங்களுங்க, ரெண்டு ஸ்டே அல்லது மூணு ஸ்டே இது மாதிரிங்க எடுத்து இந்த இடத்துல உள்ளே சொருகி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ உள்ளெல்லாம் சொருகணுமில்லைங்க, அதே மாதிரியே உள்ளே அப்படியே உள் சைடு ஏதாவது ஒரு இடத்துலிங்க ரெண்டு அல்லது மூணு உங்கள் விருப்பம் போலிங்க, இந்த மிடில்லிருந்து அப்படியே வர மாதிரிங்க எவ்வளோ ஸ்டே வேணாலும் சொருகிக்கலாங்க. சொருகிட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க, பார்க்குறக்கும் கொஞ்சம் விசுவலாக நல்லா இருக்குங்க, அவ்வளோதாங்க. இதை மட்டும் நான் சொருகி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேங்க, அவ்வளோதாங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டுங்க, இதை மட்டும் சொருகணும்னா முடிஞ்சுங்க, நான் இதை மட்டும் சொருகிட்டு காட்டுறேங்க, தெரிஞ்சுச்சோலங்க எப்படின்ட்டுங்க. பாருங்கள் இது ரெண்டு ஸ்டே எடுத்து சும்மா அப்படியே சொருகி விட்டுருக்குறேங்க உள்ளே. அப்புறம் இங்கே மேலே இங்கே போட்டோமில்லைங்க, இதை வந்து உள்ளே சொருகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. அதனால் பாருங்கள் இது ரெண்டையும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று இது மாதிரி நாட்டை ஒன்றுக்குள்ள ஒன்று சொருகி விட்டுங்க, அதை அப்படியே கட் பண்ணிட்டுங்க. மேலேயே சொருகி விட்டு கட் பண்ணிட்டுங்க, உள்ளே பின்னால் சொருகலான்னு நினச்சிங்க, சொருகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுங்க. பாருங்கள் இன்னுமே ஒரு ஒயர் இருக்குது சொருகாமல், அதையும் கட் பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் இல்லை இது மாதிரியே இன்னும் ஒயர் கொஞ்சம் லென்த்தாக விட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுனாலும் பண்ணலாங்க. ஆனால் என்ன நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது உள்ளே சொருகணுமில்லைங்க, சொருகிறதுக்கு வந்து அந்த திருப்பி சொருகிறதுக்கு சிரமமாக இருக்குங்க, அதுக்காக யோசிச்சுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த போட்டு செஞ்சு முடிச்சுருக்கேங்க. நீங்கள் வந்துட்டுங்க இன்னும் உங்களுடைய சொந்த கட் பண்ணியில் செஞ்சீங்கன்னா இன்னும் பெட்டராக இன்னும் நல்லா செய்யலாங்க. இதை பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.